பாடத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு இன்ஃபர்மேஷனோட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது உலக மக்கள் தொகையில 40% மக்கள் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள். அப்படி அவதிப்படும் மக்களில் ஏகப்பட்ட பேர் ஆவிகளாலும் பேய்களாலும் மரணத்தை தழுவுகிறார்கள். அடுத்த சீன்ல ஒரு குழந்தைய காட்டுறாங்க. அவளோட பேரு சோஃபி. அலர் அடிச்சுக்கிட்டு ஏந்திருக்கிறா. ஏன்னா அவங்க அம்மா வெறித்தனமா கத்திட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போனா அவங்க அம்மாவோ உள்ள போகாதன்னு சொல்லி அவளை தடுக்க, தடுத்ததையும் மீறி அந்த கொடூரமான விஷயத்தை அவ பாக்குறா. அவங்க அப்பா ரண கொடூரமாக இறந்து போயிருக்கிறாரு. அடுத்த சீன்ல ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் காட்டுறாங்க. இவளோட நேமோ கேட். இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவளோ ஜாக்கிங் போயிட்டு இருக்கிறா. சடனா அவளுக்கு டிடெக்டிவ் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஹீரோயினோ கிளம்பி அந்த இறந்து போன வீட்டுக்கு போறாங்க. அங்க பேசக்கூடிய அந்த டிடெக்டிவோ, நான் விசாரிச்சு பார்த்தது இல்ல, அவ பொண்டாட்டி அவன் புருஷனை கொலை பண்ணிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா இது எல்லாமே சுயநலவாதான் அவன் செஞ்சிருக்காளா, இல்ல அவளுக்கு மனசு சரியில்லாம இந்த மாதிரியான காரியம் பண்ணிட்டான்றத நீ தான் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அவ மென்டல் பிரஷரோட பண்ணியிருந்தான்னா அவளை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பணும்ன்றத சொல்ல, ஹீரோயினோ அந்த இறந்து போன ஆளை போய் பார்த்து மிரண்டு போறாங்க. அவன் கண்கள் திறந்த நிலையில இறந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் கண்களும் ரொம்ப சகப்பா இருக்குது. அவனை யாரோ நசுக்கி போட்ட மாதிரி இறந்து போய் கிடக்குறான். சரி இதை பத்தி கொஞ்சம் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு அவனோட பொண்ணு கூப்பிட்டு கேட்க, அவங்க பொண்ணும் எங்க அப்பாவை சாகடிச்சது மாறான்னு ஒரு பேரை சொல்றா. அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் விசாரிக்க, அந்த பேரை கேட்டோன்னு அவங்களும் அலற ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா அவங்க அம்மா அவன் இன்வெஸ்டிகேஷன்ல கொண்டு வந்து உட்கார வச்சு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த லேடியும் என் புருஷனுக்கு ஒரு தப்பான தொடர்பு இருந்தது உண்மை, ஆனா சத்தியமான என் புருஷனை கொலை செய்யல, என் புருஷனும் கொஞ்ச நாளா தூக்கம் இல்லாம ரொம்ப அவசப்பட்டு இருந்தாரு. அப்படி இருக்க அன்னைக்குதான் அந்த மாறா அவன் உடம்பு மேல ஏறி உட்காந்து ரண கொடூரமா சாகடிச்சதுன்றத சொல்றா. இது எல்லாத்தையும் கேக்குற ஹீரோயினும் இவ மென்டல் பிரஷர்னாலதான் இப்படி பேசுறா, அதனால இவ போகக்கூடியது மென்டல் ஹாஸ்பிட்டல் சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அவளை அனுப்புறாங்க. கேஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோயினும் வந்து வீட்டுல தூங்க, சடனா அவ வீட்டுக்குள்ள ஏதோ மர்மமான உருவம் போறத பார்த்து மிரண்டு போறா. இதனால அவளுக்கு அன்னைக்கு தூக்கமே போயிடுச்சு. சரி இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணும் போதுதான் அதுல ஒரு மெசேஜும் மாட்டுது. டக்காஷின்னு ஒருத்தனுக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க. யார் அந்த டக்காஷின்னு சொல்லிட்டு அவரை பத்தி சில இன்ஃபர்மேஷன்களை கேதர் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணா, டக்காஷியோ இறந்து பல நாட்களாவது. அது மட்டும் இல்லாம இப்ப இறந்து போன அந்த ஆள் மாதிரியே இந்த டக்காஷியும் இறந்து போயிருக்கான். இதனால ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தேகம் வருது. அதாவது இந்த குட்டி பொண்ணோட அம்மாவே ரெண்டு பேரையும் கொலை பண்ணிருக்குமோன்றதுனால அவளை பத்தி இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணும். அதனால அவளை பார்த்து நான் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் கிட்ட சொல்ல, இது வரைக்கும் பண்ணவும் வேலை முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல நீ தலையிடாதன்றத சொல்றாரு. இதெல்லாம் கேட்காம ஹீரோயினும் அந்த லேடியை போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி விசாரிக்கும் போதுதான் அவகிட்ட இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே வருது. உங்க ஹஸ்பண்ட் எழுதி வச்சிருக்கிற பேப்பர்லயோ டக்காஷி டாக்லஸ் சொல்லிட்டு ரெண்டு பேரோட பேரை தான் மென்ஷன் பண்ணிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் யாருன்றத கேட்க அந்த லேடியோ, என் ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளா தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. இதனால தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே ஒரு மறுவாழ்வு மையம் மாதிரி ஒண்ணு நடத்தக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் நாங்க போய் ஜாயின் பண்ணோம். என் புருஷன் எப்படி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்க வந்திருந்தாரோ அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அங்கதான் அவங்க ரெண்டு பேரையும் நாங்க மீட் பண்ணோன்றத சொல்றா. சொன்னது மட்டும் இல்லாம என் கண்ணை பாரு, என் கண்ணுல ரத்த குறி வந்துருச்சு, அதனால மாறா என்னையும் தேடி வருவா, மரணம் எனக்கும் நிச்சயம், அதனால ஒரே ஒரு தடவை என் பொண்ணை நான் பாத்துக்கிறேன்றத கேக்குறா. ஹீரோயினுக்கோ என்ன சொல்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பி இதுல இருக்கக்கூடிய மர்மத்தை நம்ம கண்டுபிடிச்சாவணுன்றதுனால அந்த மறுவாழ்வு மையத்துக்கு போறா. அப்படி போனா அந்த டாகியும் அங்கதான் இருக்கிறான். இந்த மொட்டையா இருக்கிறவன் பேரு தான் டாகி. அங்க உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க தூக்கமின்மையை பத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தூக்கம் இல்லாத போதெல்லாம் அந்த மாறா வரான்றதையும் சொல்றாங்க. அப்படி எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது சடனா அந்த கண்ணாடி போட்டவன் மட்டும், இது எதுவுமே உண்மை கிடையாது, இது எல்லாரோட மனநோயின்றத சொல்ல, இதை கேட்கிற அந்த மொட்டையோ செம வெறி ஆயிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். மாறா உன்னையும் தேடி வருவா, உனக்கும் மரண நிச்சயம் சொல்லி எல்லாரையுமே தூங்காதீங்க, அப்படி தூங்குனா மரணத்திலிருந்து உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது, மாறா உங்களை வந்து சந்திப்பான்னு சொல்லி எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதை கேட்கிற அந்த டாக்டரும் செம டென்ஷன் ஆயிட்டு இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, வெளியில போடான்னு சொல்லிட்டு சொல்ல, அவனும் அந்த கண்ணாடி போட்டிருக்கனோட கண்ணாடியை கலட்டி, இவனோட கண்களை பாருங்க சகப்பாயிடுச்சு, அதனால மாறா இவனை சுத்தி தான் இருக்கிறா, இன்னைக்கு இவன் இறந்துருவான்றத சொல்ல அங்க எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுது. அங்கிருந்து வேக வேகமா கிளம்பின ஹீரோயினும் ஸ்ட்ரைட்டா போய் இந்த டிடெக்டிவை மீட் பண்றாங்க. அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அதுல ஒருத்தன் இறக்க போறான்றத சொல்லி அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலான்னு சொல்ல, அந்த டிடெக்டிவோ இது எல்லாமே கட்டுக்கதை, வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அன்னைக்கு வீட்டுக்கு வர ஹீரோயினும் ஒரு வாய்ஸ் மெயில் வந்திருக்குது, யாருகிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி கேட்டா, அது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய லேடி கிட்ட இருந்து தான் வந்திருக்குது. என் கண்களிலிருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு, மாறா என்ன தேடி வந்துருவா, எனக்கு மரணத்தை கொடுத்துருவான்றத சொல்லிட்டு கட் பண்ணிருக்கா. இதை கேட்கிற ஹீரோயினும் ரொம்ப அப்செட் ஆயிட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. சடனா பாத்தீங்க அவங்களும் தூக்கத்திலிருந்து ஏந்திரிக்கிறாங்க. பார்த்தா இப்ப ஹீரோயினுக்கும் அந்த தூக்க இன்மை பிரச்சனை வந்துருச்சு. அப்படியே பதட்டத்தோட ஏஞ்சி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாரோ அந்த டேபிள்
கீழே அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோயினுக்கும் அந்த இடத்த பாக்குறதுக்கே அள்ளு விட ஆரம்பிக்குது. சடனா அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. அந்த கண்ணாடி போட்டிருக்கிறவனை காட்டுறாங்க, அவனும் நான் இறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு முன்னாடி முட்டி போட்டு அழுவ ஆரம்பிக்கிறான். இதனால அந்த மொட்டை பையல கூட்டுன்னு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு அவன் இறந்துருவான், யார் இந்த மாறா, மாறா எதுக்கு இவனை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு விசாரிக்க, அதுக்கு அந்த மொட்டையோ டக்காசின் கூட நம்பாம தான் இருந்தான். ஆனா மாறா அவனையும் கொலை பண்ணிட்டா. யாரெல்லாம் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் மாறா வருவா, அவங்கள ரண கொடூரமா சாகடிப்பா. நம்மளனா இங்க பாருங்க, என் கண்ணை பாருங்க, இப்படி ரத்த கலர்ல ஒரு குறி வந்துருச்சுன்னா அவங்க எக்காரணத்தை கொண்டு தூங்கிடக்கூடாது. அப்படி தூங்கிட்டாங்கன்னா அவங்கள மாறா வந்து கொலை பண்ணும். இப்படிதான் ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டே வராங்கன்றத சொல்றான். இதை எல்லாத்தையும் கேட்கிற அவங்களும் இவன் ஏதோ லூசுத்தனமா வளர்றான், அதனால இவனை அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோ ஸ்ட்ரைட்டா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய லேடியை பார்க்கறதுக்கு போறாங்க. அப்படி போய் பார்க்கும் போதுதான் சம அதிர்ச்சி, அந்த லேடியோ அதே மாதிரி இறந்து போய் கிடக்கா. இதை பார்க்கிற ஹீரோயினுக்கும் ரொம்ப வருத்தம் ஆயிடுது. நம்மளாலதான் இவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தம் ஆகுறாங்க. வீட்டுக்கு போற ஹீரோயினோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு குளிக்கிற டப்பில் படுத்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டே இருக்கிறாங்க. சடனா தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிற ஹீரோயினோ அங்க ஒரு உருவம் வர்றத பார்த்து அள்ளு விட ஆரம்பிக்குது. உடனே அந்த உருவம் அங்கிருந்து மறைஞ்சு போக ஹீரோயினோ இது எல்லாமே நம்மளோட கற்பனை நினைச்சுக்கிட்டு அப்படியே தரைய பாக்குறாங்க. தரைய பார்த்தோன்னதான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது, வந்துட்டு போனவங்களோட கால் தடம் இருக்குது. இதை பாக்குற ஹீரோயினுக்கும் சம பயம் வர ஆரம்பிக்குது. உடனடியா ஓடி போயிட்டு கண்ணாடிய பார்த்தா அவங்க கண்லயும் அந்த சிவப்பு குறி இருக்குது. இதை பாக்குற ஹீரோயினுக்கும் அள்ளு விட ஆரம்பிக்குது. அப்படி இருக்க அடுத்தது மாறா நம்ம கிட்ட வந்து நம்மளை கொலை பண்ணிடுவான்றதுனால உடனடியா ஹீரோயினும் அந்த டிடெக்டிவ் ஆபீஸுக்கு போயிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கும் போதுதான் சம அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் தெரிய வருது. அந்த லேடிக்கு மேல யாரோ ஒரு கருப்பு உருவம் உட்காந்து அந்த பொண்ணை ரண கொடூரமா சாகடிக்க கூடிய ஃபுட்டேஜை பார்த்து இன்னும் இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. இதை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலான்னு அந்த மொட்டை வீட்டுக்கு போறாங்க. அந்த மொட்டையோ வீட்டுக்குள்ள கதை சாத்திக்கிட்டு பயந்துட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் கண்கள் ரெண்டுமே இப்ப சகப்பாயிடுச்சு. அவனும் ஏகப்பட்ட ரிசர்ச்சுகள் பண்ணி வச்சிருக்கான். இந்த மாறா எதுக்கு எல்லாரையும் வந்து கொலை பண்ணுது, கொலை செய்யப்படுறவங்களுக்கும் இந்த மாறாக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்களை அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதுல முதல் விஷயம், ஃபர்ஸ்ட் தூங்காதவங்களுக்கு அந்த மாறா கண்ணில் தென்படுவா, ரெண்டாவது அவங்க கண்ணுல ஒரு ரத்த குறிய ஏற்படுத்துவா, மூணாவது அந்த மாறா நம்ம கிட்டயே வருவா, நாலாவது ஸ்டேஜ்லயும் நம்ம தூங்காம இருக்கணும், அப்படி நம்ம தூங்கிட்டோம்னா நம்மள ரண கொடூரமா சாகடிப்பான்றத சொல்லி நான் தூங்காம இருக்கிறதுக்காக 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அலாரம் வச்சிருக்கேன், இப்படிதான் நான் பல நாட்கள் தூங்காமலேயே முடிச்சிட்டு இருக்கேன்றத சொல்றான். அவன் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா இப்ப ஹீரோயினோ ரெண்டாவது ஸ்டேஜ்ல இருக்காங்க. அங்க இருந்து கிளம்பின ஹீரோயினோ அந்த டாக்டரை மீட் பண்ணி அந்த வீடியோவும் போட்டு காட்டுறாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே அந்த டாக்டர் நம்புற மாதிரி இல்ல. இது எல்லாமே நீங்க தூங்காதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல் தான் சொல்றான். இதனால கடுப்பான ஹீரோயினும் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறாங்க. சடனா அவங்க நினைப்புல அந்த லேடி வந்து என் மரணத்துக்கு நீ தான் காரணம், உன்னாலதான் நான் இறந்தேன்னு சொல்லிட்டு கதர்றா. உடனடியா தூக்கத்திலிருந்து ஏந்திருக்கிற ஹீரோயினுக்கும் தூக்கம் இல்லாம போகுது. அப்படி போகும்போதுதான் அந்த மாறா உண்மையாவே அங்க வரா. ஹீரோயினோட கழுத்தை புடிச்சு மூஞ்சுக்கு நேரா அவளோட மூஞ்ச வச்சு அப்படியே பாக்குறா. ஹீரோயினுக்கோ அள்ளு விட ஆரம்பிக்குது. சடனா பாத்தீங்கன்னா அந்த மாறா அப்படியே மறைஞ்சு போயிடுறா. ஹீரோயினுக்கோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பயத்துல உறைஞ்சு போறாங்க. அப்படியே அந்த மொட்டைய காட்டுறாங்க. தூக்கத்திலேருந்து எந்திரிக்கிறதுக்காக அலாரம் வச்சு தூங்குறவன் அந்த அலாரமும் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதை மீறி அவன் தூங்கிட்டான். எந்திரிக்கிறவனும் நம்ம அசந்து தூங்கிட்டுமே சொல்லிட்டு அவனோட கண்ணாடியை பார்க்க அவன் ரெண்டு கண்களுமே இப்ப சிகப்பா மாறிடுச்சு. அதாவது 4வது ஸ்டேஜுக்கு வந்துட்டான். இதனால அவனும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்னை இதுல இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இனிமேட்டு நம்ம தூங்க கூடாதுன்றதுனால அவனோட இமைகளையே அவன் கட் பண்ணி ஏறி ஆரம்பிச்சிட்டான். உடனடியா அங்க வர ஹீரோயினோ அவன் இது மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ண விஷயத்தினால அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய டாக்டருங்களும் நீ கவலைப்படாத, யாரும் வரமாட்டாங்க, உன்னை சுத்தி ஏகப்பட்ட கேமராக்கள் இருக்குது, அப்படி யாரா வந்தாங்கன்னா நாங்க தடுக்கிறோம் சொல்லிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவனை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனும் ஹீரோயினை பார்த்து நான் ராணுவத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எந்த தப்புமே செய்யாத 38 பேரை நான் கொலை செஞ்சிருக்கேன், இந்த மன உளைச்சனாலதான் நான் சரியா தூங்காம இவ்வளவு நாள் அவஸ்தப்பட்டு இருந்தேன்றத சொல்ல ஹீரோயினோ கவலைப்படாம தூங்குன்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இதனால அவனும் அப்படியே தூங்குறான். டாக்டரும் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஹீரோயினும் அங்கேயே தங்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் ஆக டாக்டரும் வேற வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அந்த மாறா அங்க வர ஆரம்பிக்கிறா. ஹீரோயினும் அப்படியே அவளை பார்த்து மிரண்டு போறா. அந்த மாறாவும் அவனோட களத்துல ஏறி உக்காந்து அவன் கழுத்தை அப்படியே திருகி அவனை ரண கொடூரமா சாகடிக்குது. ஏதோ விசித்திரமா நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் ஓடி வந்து அவன்
அவனுக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறாங்க. ஆனா டாக்டருக்கு ஒன்னும் புரியல, இங்க என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அந்த மொட்டையோ இறந்து போயிடுறான். டாக்டரும் ஹீரோயினை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க, ஆனா ஹீரோயினும் அப்படியே அதை பார்த்ததுல உறைஞ்சு போய் கிடக்குறா. சடனா அதுல இருந்து எந்திரிக்கிற ஹீரோயினும் நம்ம கண்ணு ரெட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது ஹீரோயினுக்கும் அந்த டிடெக்டிவ் கிட்ட இருந்து கால் வருது. அந்த குட்டி பொண்ணு சோஃபியோ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்றத சொல்ல ஹீரோயின் ஓடி போய் அந்த பொண்ணை பார்த்து மிரண்டு போறாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட கண்கள் ரெண்டுமே சிவப்புல இருக்குது. இப்ப அவளும் 4வது ஸ்டேஜ்ல இருக்கா. உடனே ஹீரோயினும் அவங்க தாத்தாவை பார்த்து அவளை தூங்காம மட்டும் பாத்துக்கோங்க, அவ தூங்கிட்டானா அவன் கண்டிப்பா இறந்துருவான்றத சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஆனா அவங்க தாத்தாவுக்கு காது கேட்காது. அங்கிருந்து கிளம்புன ஹீரோயினும் அந்த மொட்டை வீட்டுக்கு போறாங்க. அங்க எதனா எவிடன்ஸ் கிடைக்குதான்றத செக் பண்றாங்க. அப்படி தேடும் போதுதான் ஹீரோயினுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. இப்ப இறந்து போன அந்த மொட்டையும் 38 பேரை கொலை பண்ணதுனால அவனுக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை வந்திருக்குது. அதே மாதிரி அந்த கண்ணாடி போட்டவனும் அவங்க அம்மாவை காரை ஏத்தி சாவடிச்சிருக்கான். இதனால அவனுக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மை வந்திருக்குது. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லேடியோட ஹஸ்பண்டோ நம்ம பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு தொடர்பு வச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்குது. அதே மாதிரி அவளோட பொண்டாட்டிக்கும் நம்ம புருஷனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திருக்குமேனு சொல்லி தாழ்வு மனப்பான்மை வந்திருக்குது. இதே மாதிரிதான் ஹீரோயினும் அந்த லேடி இறந்ததுக்கு காரணம் நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கும் அதே தாழ்வு மனப்பான்மை வந்திருக்குது. இது எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோயினும் அந்த டக்காஷி என்ன பாவம் செஞ்சான்றதை விசாரிக்கிறாங்க. அந்த டக்காஷியோ சமையல் செய்யக்கூடிய ஆளு. அப்படி அவன் எதர்ச்சியா செய்யும் போது அவன் சாப்பாடை சாப்பிட்டு ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. இதனால அவனும் அதே தாழ்வு மனப்பான்மையோட இறந்து போயிருக்கான்றத கண்டுபிடிக்கிறாங்க. இதனால அந்த மாராவோ யாராரு இது மாதிரி அவங்க செஞ்ச பாவங்களுக்கு ரொம்ப மன வருந்தி அவங்களோட தூக்கத்தை தொலைக்கிறாங்களோ அவங்களை எல்லாரும் தான் இந்த மாரா கொலை செய்யுதுன்றதை கண்டுபிடிக்கிற ஹீரோயினும் மிரண்டு போறாங்க. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஒரு பாவத்தை செஞ்சு அவங்க மனம் வருந்துறாங்க. அவங்களும் தாழ்வு மனப்பான்மையில போறாங்க. அப்படி போறவங்க எல்லாருக்குமே மரணம் உறுதி. உடனடியா ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்ப ஏன் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறதுனா அந்த குழந்தையோ அடிக்கடி சொல்லும், என்னாலதான் எங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆகி இறந்து போயிட்டாங்கன்னு. உடனடியா இப்ப அந்த பொண்ணை காப்பாத்தணுன்றதுக்காக வேகமா கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது ஏகப்பட்ட ஆவிகள் அவங்க முன்னாடி வந்து வந்து போகுது. இதனால அவங்க காரை சரியா ஓட்ட முடியாம ஆக்சிடென்ட்டும் ஆகுது. அதிர்ஷ்டவசமா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிக்கிறாங்க. அப்படி இருக்க அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும் போது ஹீரோயினும் கொஞ்சம் அசந்து தூங்கிடுறாங்க. தூங்கி ஏஞ்சி அவங்க கண்களை பார்க்கும் போதுதான் அவங்களே மிரண்டு போறாங்க. ஏன்னா இப்ப அவங்க கண்கள் ரெண்டுமே சகப்பாயிடுச்சு. அவங்களும் இப்ப 4வது ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஹீரோயினும் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்படி வரும்போது ஏகப்பட்ட வாட்டி அந்த மாரா வந்து வந்து போறா. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய போய் பாக்குறாங்க. ஆனா அந்த குழந்தையும் நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. அந்த மாராவும் அந்த குழந்தைய சாகடிக்கிறதுக்கு அங்க வந்துட்டா. அப்படி இருக்கும்போது ஹீரோயினும் அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி, உங்க அம்மா சாவரத்துக்கு நீ காரணம் கிடையாது, எல்லா தப்புமே நான் தான் பண்ண, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு சொன்னோன்னு அந்த மாரா அங்கிருந்து காணாம போயிடுறா. தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிற அந்த பொண்ணோட கண்ணை பாக்குற ஹீரோயினும் ரொம்ப ஆச்சரியமாயிடுது. ஏன்னா அந்த பொண்ணோட கண்ணு இப்ப சகப்பா இல்லாம நார்மலா மாறிடுச்சு. அந்த பொண்ணை காப்பாத்தின சந்தோஷத்துல போய் அப்படியே உக்காடுறாங்க. ஆனா அவங்க அம்மா சாவுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மனம் வருத்தப்படுறதுனால மாராவும் அங்க வரா. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க.